நான் யாரை சோதிக்கல எதுக்கு சோதிக்கலன்னு கேட்டேன்னா, பித்து யாரும் சோதிக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன் நான். பயந்துட்ட உடனே நான் என்ன பண்ணுறதுலாம், கடவுளை சோதிக்கத்தே இல்லை. கடவுள் உன்ன சோதிக்கிறார், நீ கடவுளை சோதிச்சியான்னு கேட்குறேன். கடவுள் நீ சோதிச்சியா? ஏன் சோதிக்கிறோம்? கடவுள் இருக்குதா இல்லையான்னு காலத்துக்கும் சோதிக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஒரு ஒரு மதத்தையும் தீர்மானத்துக்கே வராது மாதிரி. தாத்தாங்கெல்லாம் தீர்மானத்துக்கு வந்து தெளிவாக சொல்லிட்டார். திருவள்ளுவர் தெளிவாக வந்துட்டார், கடவுள் இருக்குதுரா, கடவுள் இல்லாமல் ஒன்று இங்கே இல்லை. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அவன் தான் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் தெளிவாக சொல்லிட்டு கடவுள் இருக்குதுன்னு ஒரு முடிவு கொண்டான். இன்னும் கூட சோதிச்சுங்கிற என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் சோதிக்கிற? எது எந்துன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா, அது மேலே மட்டும்தான் நான் அக்கறையாக இருக்கணும்னு நினச்சிட்டேனா, நான் ஏன் யாரையெல்லாம் சோதிக்கணும்? கணவன் மனைவியே, மனைவி கணவனை, அண்ணன் தம்பியை, மாமன் மச்சான சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்ட்னர்களை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சோதிக்க வேணா? நீ என்ன சோதித்தாலும் அது என்ன தான், உன் புனிதத்தை நீ கெட்டியே யாருன்னா கெடுத்தாங்களா? ஏன் சோதித்த உன் புனிதத்தை? நீ தானே ஏன் சோதித்த? அசிங்கமாக இருக்குன்னு யார் சொன்னா உன்னை? நீ தப்புன்னு யார் சொன்னது? நீ யார் நீ சொன்னே மற்றவங்க சொன்னாங்களா? மற்றவங்க சொன்ன ஒத்துக்குந்து நீ ஏன் அவங்களா ஒத்துக்குந்து? யாருக்கிட்ட முடிவு யாருது? வாழ்க்கையை இழந்தது யாரு? நான் துக்கமாக இருப்பேன்னு முடிவு பண்ணது யாரு? துக்கமாக இருக்க யாரோ சொன்ன ஏன் துக்கமாக இருப்பேன்? இது யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால தான் நீ துக்கமாக இருக்க. துர்ப்பாக சேர்த்துற வேண்டி தானே. உனக்கு ஒரு பிரச்சனை, உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன் இருக்கிற? யாரை ஏமாத்துற? ஏன் ஏமாறுற? கடவுள் உன்னை ஏமாற சொன்னாரா? கடவுள் புரிஞ்சிச்சா உனக்கு? கடவுள் இல்லாத இடம் உண்டான்? பார்க்குற இடத்துலலாம் நீக்கமில்லாத ஒரு கடவுளை நீ எப்படி விலகி வச்சுருக்க முடியும்? அது எனக்குள்ளே இல்லையாண்ணா. எனக்குள்ளே இருக்குதுன்னா எனக்கு ஒன்று வாய்ப்பு தரலையாண்ணா. நான் தான் என்ன பண்ணுறேன் அந்த வாய்ப்பை இழக்கிறேன். நான் தான் என்ன அவமானப்படுத்துகிறேன்? என் இயலாமை என்னால் ஒத்துக்க முடியல. ரொம்ப சாதாரணமாக ஒத்துக்க என்ன பிரச்சனை? ஆமாங்க, என்னால் அதெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது, என்ன பிரச்சனைன்னு கேள. என்ன இப்போ அவங்ககிட்ட போய் நீ நல்லவன் பேர் எடுக்க பார்க்குறியா? அதான உன் தப்பு. உன் தப்பு எங்கே? நீ எப்படி சோதிக்கிறேன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமான்னு சோதி. சந்தோஷமாக இல்லை, ஏன் சந்தோஷமாக இல்லைன்னு கேளு. அதெல்லாம் ஒரு விஷயமானு தூக்கி போட்டு, அவ்வளோதான். சந்தோஷமாக இல்லாததுக்கு விஷயம் இருக்கும்ல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி வச்சுருப்பாங்க. இதுக்கே நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு கேளுன்றேன் நான். நான் கேட்டால் தான் உனக்கு துக்கம். புருஷன் செத்துட்டா நீ ஏன் துக்கம் பண்ணு? நான் கேட்டால் தான் உனக்கு துக்கம். நீயே கேட்டேன்னா துக்கம் இருக்கும். பொண்டாட்டி சரி கிடையாது, அதனால துக்கமாக இருக்கிறேன். பொண்டாட்டி தானே சரி கிடையாது, நான் ஏன் சரியில்லாமல் ஆகணும்? கேட்டு பாரு என்ன ஆகுவ. புரிந்து கொள்ளும் வரை சோதனை அவசியமாகிறது. புரிந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு, உறவுகள் தற்காலிகமானது. வந்து நாம் போய்விடப் போகிறோம். கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது மட்டுமே என் வேலை. இதற்காக என் வேலை இருக்கிறதா என்பதுதான் என்னுடைய சோதனை காலம். என்னை நான் சோதித்து புரிந்து கொண்டு விட்டால், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், புரிந்து கொண்டு விட்டால் சோதிக்கல் தேவையில்லை. சோதிச்சு புரிஞ்சுக்கோ. உன் இருப்பு சரி, உன் உணவு உனக்கு சரி, கடவுளுக்கு உனக்குமா டீல்னா கடவுள் எப்படி இதுன்ட்டு நிச்சயமாக தனியாக கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆன்மீகம்னா நல்லா திரும்பவும் சொல்கிறேன், உன்னை சோதிச்சு, உன்னை பரிசோதிச்சு, உன்னை சிறப்பாக்கிறது மட்டும்தான் ஆன்மீகம். உன்னை விடுதலை உணர்வுக்கு கொண்டு வா. நான் வந்து ஒரு குமிழ் வந்தேன், ஒரு 100 வருஷம் இல்லை 80 வருஷம் 70 வருஷம் ஜாலம் காமிச்சிட்டுனா பண்ணிருவேன், போயிடுவேன். குமிழ் இருக்கிற வரைக்கும் தான் தனி ஜாலெல்லாம் காட்டும். ஒன்றா நானும் என்ன தான், கடல் தான், நானும் தண்ணி தான், நானும் யார் தான்?
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.